வணக்கம் நண்பர்களே, நம்மளோட ப்ரோக்ராமிங் பேசிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ். இப்போ அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் நம்பர் ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறோம். ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் பார்க்கல அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி எப்படி நம்பரை பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். அப்போ ரெண்டுக்கும் அதுக்கும் இதுக்குமான கனெக்ஷன் புரியும். அது புரிஞ்சாலே ஒரு 70-80% இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இதில் நம்ம செய்ய போகிறது ஒரு சின்ன எடிஷன் தான், வேறு எந்த அப்டேட்டும் இதில் இல்லை. இப்போ நம்ம கையில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு தடவையும் ரிமைண்டர் என்னங்கிறத எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணுற ப்ரோக்ராம். அதாவது இப்போ நம்ம கையில் இருக்கிற ப்ரோக்ராம் 4, 3, 2, 1 அப்படின்னு ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுற ப்ரோக்ராம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண வேண்டாம், பிரிண்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த டிஜிட்ஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இங்கேருந்து தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. இங்கே ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நம்ம மைண்டில் இருக்கிற அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன? எதுவுமே இல்லை, அப்படி தானே? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல டோட்டல் எதுவுமே இல்லைங்கிறதுனால டோட்டல் ஜீரோன்னு எழுதிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரிமைண்டர் கிடைக்கிது, ஃபஸ்ட்டு ரிமைண்டர் 4 கிடைக்கிது. இப்போ எனக்கு டோட்டலுங்கிற பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் முதல்ல ஜீரோன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ரிமைண்டர் கிடைச்சோடனே நான் என்ன பண்ணுறேன்னா அதை போய் டோட்டலில் வச்சுக்கிட்டேன். அப்போது 0 + 4 இப்போ என்னோடய டோட்டல் பாக்ஸ் என்னவாக மாறிடும் அப்படின்னா 4 அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறமா இந்த லூப்பை ஓட விடுறேன், திரும்ப ஒரு ரிமைண்டர் கிடைக்கிது, 3 கிடைக்கிது. அந்த 3 இதோட சேர்ந்து ஆட் பண்ணுறேன், அப்போ 4 + 3 எனக்கு டோட்டல் மாறிடுது, அப்போ 7 மாறிடும். அதுக்கப்புறமா இந்த 2 கிடைக்கிது, அதை ஆட் பண்ணுறேன்னா என்னோடய டோட்டலுங்கிற பாக்ஸ் வந்து 9 மாறிடும். அதுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன், 9 + 1 = 10 மாறிடும். இந்த வேலையை தான் செய்யணும். அப்போ ரொம்ப ஈஸி, இந்த இடத்துல மட்டும் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். முதல்ல 4 வரும், 0 + 4 டோட்டல் 4 இருக்கும், அதுக்கடுத்து டோட்டல் 4 இருக்கும், ரிமைண்டர் 3 கிடைக்கும், டோட்டல் 7 இருக்கும், அதுக்கடுத்து டோட்டல் 7 இருக்கும் ப்ளஸ் 2 கிடைக்கும், ஒவ்வொரு ரிமைண்டராக கிடைக்கும் இல்லையா, 9 இருக்கும், அதுக்கடுத்து 9 + 1 எனக்கு வந்து டோட்டல் 10 கிடைச்சிரும். அந்த நேரம் நம்பர் வந்து 0 மாறிடும். நம்ம இந்த லூப்பை முடிச்சிடலாம். கடைசியாக வெளியில் வந்து பிரிண்ட் டோட்டல்னு கொடுத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரோக்ராம் நம்ம கையில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, ஏன்னா நம்ம ரிமைண்டர் பண்ணலை, இது தேவையில்லை. அந்த ப்ரோக்ராம்லேருந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.